everyone, welcome or welcome back to my channel. If you are new, then my name is Nithya. In this video, we will see the beginners eyeshadow tutorial. So, I will create two different looks. Very simple and beginner friendly eyeshadow look everyday plus festive eye makeup. So, this is the two eyeshadow look. So first eye makeup panikkuradhukku munadi enoda eyebrows na vandu off camera la fill pannitten enoda eyelids paakkuradhukku ipdi dhaan irukku konjam dark circle irukku enakku so first nama vandu and dark circle la vandu conceal panikkanum also nammude eye shadow va innume vandu konjam highlight panikkanum appo dhaan vandu nammude eye makeup vandu nalla thaniya theriyum face ku me nalla oru brightness kudukum adu so adukaga oru concealer eduthe enoda eyebrows first na vandu clean panikkiren adukaparama enoda eyelids la irukkudiya and dark circle me vandu cover panikkiren so ipdi pandrathu mooliyama namakku vandu idhukku mele pora eye shadow colors vandu differ agadhu கேஸ் நீங்க வந்து கன்சீலர் எல்லாம் வைக்காம डायरेक्टली ஐஷேடோ போடிங்க அப்படினா ஐஷேடோ கலர் வந்து panல பார்க்கிறதுக்கு ஒரு ஷேடா இருக்கும். உங்க ஐலைட்ஸ்ல போடும்போது அது வேற ஒரு கலரா வந்து தெரியும். சோ இப்படி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்க் சர்க்கிள வந்து கவர் பண்ணிரலாம். அத வந்து கண்டிப்பா ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஐலைட்ஸ்க்கு மேல போற லைன்ல வந்து அது டெபாசிட் ஆகாம இருக்கும். ஆல்சோ இதுக்கு மேல நம்ம போடுற ஐஷேடோ வந்து கன்சீலர் போட்டு இல்ல ஃபவுண்டேஷன் போட்டு ஈரமா இருந்ததுனா அது மேலே போய் பஜக்கன்னு ஒட்டிக்கும். சோ நமக்கு ப்ளெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு ஸ்மூத்தா glide ஆகணும் ஐஷேடோ ஈவனா வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னா ஒரு ஸ்மூத் பேஸ் வேணும் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம்னா பேஸ் வந்து ஈரமா இருக்காது நமக்கு நல்லாவே ஸ்மூத்தா ட்ரையா இருக்கும் சோ இதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஐஷேடோ போட்டுக்க போறோம் சோ ஐஷேடோக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா என்வைபியோட இந்த 36 கலர் ஐஷேடோ பேலட் சோ இதுல நமக்கு 3 லேயர்ஸ் ஆஃப் ஐஷேடோ இருக்கும் நமக்கு So, we have first plate பாத்தீங்க அப்படினா நமக்கு brown எல்லாமே இருக்கும் brown gold bronze இந்த மாதிரி எல்லா ஷேட்ஸ்மே இருக்கும் so second palette பாத்தீங்க அப்படினா red violets and pinks இருக்கிற மாதிரி இருக்கும் so third palette நமக்கு வந்துட்டு black green and blue இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லவே ஒரு versatile ஆன palette நல்ல காம்பாக்ட்டாவும் இருக்கு நமக்கு ரொம்ப ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணிக்காது travel friendly கூட ஏனா இது வந்து எல்லா ஷேட்ஸ்மே நமக்கு ஒரே palette இருக்கு எல்லா colors shimmers and matte எல்லாமே mixed-ஆ நமக்கு தேவையான appropriate shades வந்து maximum இந்த ஐஷேடோ palette இருக்கு so இது ஒரு must try eyeshadow palette னு சொல்வேன் முக்கியமா black இருக்கு நீங்க eyebrow fill பண்ணிக்கிறது கூட இதே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் so இந்த eyeshadow palette வாங்குறதுக்கான link வந்து உங்களுக்கு கீழ descriptionல கொடுத்திருக்கேன் மறக்காம check out பண்ணி பாருங்க so இப்போ இந்த palette ல இருக்கக்கூடிய ஒரு brownish pink மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து என்னோட eyelids ஃபுல்லாவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு eyeshadow look so நீங்க everyday wearக்கலாம் பாக்குறீங்க அப்படினா தாராளமா இந்த மாதிரி look வந்து பண்ணிக்கலாம் just ஒரே ஒரு கலர் எடுத்து eyelids ஃபுல்லாவும் lower eyelids and upper eyelids ரெண்டுத்துலயுமே வந்து சேர்த்து போட்டுக்கலாம் so இது வந்து ரொம்ப பேசிக் இருக்கும் இதுக்கு மேல நீங்க மஸ்காரா போட்டு கூட இந்த ஐ லுக்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வந்து காமிக்க போறேன் நீங்க எனி Black காஜல் வந்து எடுத்துக்கோங்க Black காஜல் இல்லாட்டி கூட பரவாயில்லை இந்த ஐஷேடோ பேலட்லயே ஒரு Black ஷேட் இருக்கு இல்லையா சோ அத வந்து ஒரு பிரஷ்ல எடுத்துட்டு ஐலைனர் மாதிரி இத வச்சே நீங்க வந்து போட்டுக்கலாம் சோ இப்படி பண்றது மூலமா நமக்கு வந்து ஷார்ப்பான ஐலைனர் போட்ட மாதிரி இல்லாம ஒரு ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் வந்து கிடைக்கும் சோ இது வந்து எவ்ரிடே லுக்குக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்ப சட்டிலா இருக்கும் நீங்க கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவருக்கு கூட இந்த மாதிரி ஸ்மஜ்டு ஐலைனர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நீட்டா எலிகண்டா இருக்கும் என்னோட ஃபேவரட் வந்து ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் தான் ரதர் தென் அந்த ஷார்ப்பான விங் பென் ஐலைனர் வச்சு போடுறதை விட இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு ஐ லுக் அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் மஸ்காரா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு மேலே நான் வந்து ஷிமரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு ஸ்மஜ்டு ஐலைனரும் இருக்குது கீழே ஒரு மேட் ஷேடும் இருக்குது அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஷேட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவ் லுக்காக இருக்கும் ஏன்னா நம்ம கோல்டன் கலர் ஷிமர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எவ்ரிடேக்குமே வந்துட்டு கொஞ்சம் எத்தனிக்காக நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு லுக் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் நம்ம ஃபுல்லாக மேட்டாக வச்சுக்கிறது ஒரு மெத்தட் செகண்ட் வந்து கொஞ்சம் ஷிமர் ஆட் பண்ணிக்கிறது இன்னொரு மெத்தட் தேர்ட் மெத்தட் காமிக்கிறதுக்கு நான் வந்து என்னோட இன்னொரு ஐஸில் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ இதுலேயுமே நான் வந்து கன்சிலர் பவுடர் எல்லாமே போட்டு நான் ஆஃப் கேமராலே செட் பண்ணிவிட்டேன் நம்ம டேரெக்டாக ஐஷேடோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பிங்க் ஐஷேடோ லுக் தான் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ பிங்க்குமே வந்து ரொம்ப வெர்சடைல் தான் க்ரீன் ப்ளூ இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்க்கு எல்லாத்துமே கூல் டோன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்துமே மேக்ஸிமம் வந்து பிங்க் செட் ஆகும் அதனால் வந்து பிங்க் காமிக்கிறேன் அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் என்னுடைய அவுட்டர் கார்னரில் அதுக்கப்புறமா க்ரீஸ்லேயுமே போட்டு நல்லாவே டெபாசிட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ க்ரீஸ் அப்படின்றது வந்து நமக்கு கண்ணில் ஒரு மடிப்பு இருக்கும் இல்லையா மேலே நம்ம கண்ணு ஒரு பெண்ட் வந்து அதுக்கப்புறமா நம்மளுடைய உள்ள ஐபால் இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த இடம் தான் வந்து க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த க்ரீஸ்லேயுமே அவுட்டர் கார்னர் வெளியில் நமக்கு கண்ணுடைய எண்ட் இருக்குல்ல ஸோ அதுலேயுமே போட்டு நான் நல்லாவே தரவாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சேம் நான் அப்ளை பண்ணியிருக்க அந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியே ஒரு ஷிமர் ஐஷேடோ அதாவது கொஞ்சம் ஜிகுஜிகுன்னு இருக்கிற மாதிரியான ஐஷேடோ எடுத்து நான் அதுக்கு மேலே வந்து சென்டரில் மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன் அவுட்டர் கார்னரில் எப்போதுமே வந்து அந்த ஜிகுஜிகுன்னு இருக்கிற மாதிரியான ஷிமர் ஷேட்ஸ் வந்து போடவே கூடாது மேட் ஷேட்ஸ் அவுட்டர் கார்னரில் போட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கு ப்ரெட்டியாக இருக்கும் வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு
நல்ல ஒரு டெஃபினிஷன் அண்ட் டெப்த்து கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஷிம்மர் ஐஷேடோஸ் எல்லாமே இன்னர் கார்னர் அண்ட் சென்டரில் வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிங்க் ஷேட் போட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லுக் மாதிரி இருக்குது, எல்லாமே பிங்க்காக இருக்குது. உங்களுக்கு தனியாக தெரியணும், நல்ல ஒரு 3D லுக் மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கோல்டன் ஷேட் அல்லது ரோஸ் கோல்டு ஷேட், இந்த பிங்க்கை விட லைட் கலர் ஷேட் எடுத்து இன்னர் கார்னர்லேயும் போட்டு ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். இது வந்து நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஐ லுக்கை. இதுக்குமே நீங்கள் வந்துட்டு ஐ மஸ்காரா போட்டு இந்த லுக்கை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்மஜ்ட் ஐலர் லுக்கு கூட இதுக்குமே நீங்கள் வந்து சேர்த்து பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஐ லுக்குக்கு வந்துட்டு ஒரு பென் ஐலைனர் வச்சு நல்லாவே ஒரு விங் கொடுத்து நான் வந்து ஒரு ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன், நல்ல தின்னான ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். என்னுடைய ஹைஸ் ஹூடட் ஐஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஐலைனர் நான் வந்து போட்டுக்கிறேன். லோவர் லேஷ் லேயுமே சேம் ஐஷேடோ வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் அப்பர் ஐலைட்ஸில் என்ன ஐஷேடோ போட்டிங்களோ சேம் அதையும் வந்து லோவர் ஐலைட்ஸ்லேயுமே வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரோபோன் ஹைலைட் பண்ணிக்கிறது, இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே உங்களுடைய பர்சனல் விஷயம் பொறுத்து இருக்குது. ஸோ ஐஷேடோவில் பேசிக்ஸ் வந்து இதுதான், மேட் ஷிமர், அதுக்கப்புறமேட்டு இந்த மேட் அண்ட் ஷிமர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய ஐஷேடோ லுக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் போகிறோம், பிரைடல்ஸ்க்குலாம் பார்க்குறோம் அப்படின்னா கட் க்ரீஸ், ஹாஃப் கட் க்ரீஸ், ஹேலோன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அதெல்லாம் வந்து பார்க்கல, ஜஸ்ட் பேசிக்காக பிகினர்ஸால் எஃபோர்ட்லெஸ்ஸாக நிறைய ப்ரஷஸ் யூஸ் பண்ணாமல் சிங்கிள் ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணுற மாதிரியான ஐ லுக் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரெண்டு லுக்குமே வந்து நான் ரெகுலராக பண்ணுற மாதிரியான ஐ லுக் தான், நம்ம இன் பர்சன் பார்த்தாலும் ரொம்ப ஆடாக தெரியாமல் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரியான ஐ லுக்ஸ் தான் இது. அண்ட் இந்த ரெண்டு ஐ லுக்கில் எந்த ஐ லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஐப்ரோ டியூட்டோரியலுமே நான் வந்து தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் போய்ட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஐஷேடோ வாங்குறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். அண்ட் சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை, டேக் கேர்.